கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நர்மையான இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தருடைய வேத வார்த்தையை படிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்திற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் உடைய வேத வாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம் ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாக நம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தரங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளிலும் நாம் சீஷர்களுடைய அனுபவத்தை நாம் படிக்க இருக்கிறோம் சீஷர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கற்றுத்தந்த ஆண்டவர் அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்பித்ததான யாவையும் ஷீஷர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராகி இயேசுவானவர் பரத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் பரத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து பேசின வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் ஏன்னா அந்த டைம் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பரத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு சம்பாஷணை பிற்பாடு ஆண்டவராக இயேசுவானவர் அவர் மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து அவர் பரலோகத்திற்கு செல்லப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடைபெற்ற சில சம்பவங்கள் அவர் உயிர் திருந்த பிற்பாடு அவர் நடைபெற்ற சில சம்பவங்கள் எல்லாம் வேதாமத்தில் ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதில் விசேஷமாக அப்போது சிலர் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர் வந்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த பூமியில் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் அவர் வந்து அவர் வந்து அங்கே அந்த பூமியிலே அவர் இருந்ததாக நம் வேதாமத்தில் படிக்கிறோம் அந்த வாக்கியத்தை நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வாக்கியம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் உயிர் திறந்த பிற்பாடு உடனே அவர் எங்கே பரலோகத்திற்கு செல்லாமல் நாற்பது நாட்கள் ஷீஷர்களோடு அவர் இருந்ததாக வேத வாக்கியம் சொல்கிறது ஒருவேளை நம்மளுக்கு ஒரு கேள்வி எழலாம் ஏன் இயேசுவானவர் வந்து இந்த நாற்பது நாட்கள் ஷீஷர்களோடு அவர் இருந்தார் அப்படின்னு ஒரு வேளை கேள்விகள் எழம்பலாம் அவர் வந்து நாற்பது நாட்கள் அவர் இங்கே இருந்தார் அப்படின்றதுக்கு இந்த லூக்கா அவர் பதிவு பண்ணுறார் அப்போ சிலர் புத்தகத்தில் ஏன்னா அப்போ சிலர் எழுதினது வந்து லூக்கா அவர் பதிவு செய்கிறார் அதே சமயத்தில் மத்தையும் அவர் என்ன எழுதுகிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் அவர் அங்கே எழுதுகிறது நம்ம பார்க்கலாம் மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது வாக்கியத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது வாக்கியம் வரை இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் இந்த வேத வாக்கம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் மாத்திரமல்ல அநேக பரிசுத்தவான்களையும் அவர் உயிரோடு எழுமின பிற்பாடு அவர் இவர்களையும் எழுப்பினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இவர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்த நகரத்தில் அநேகருக்கு சாட்சியாக அவர்கள் வந்து இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம் அப்போது சிலர் ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசுவானவர் அவர் உயிர் தந்த பிற்பாடு நாற்பது நாட்கள் அவர் ஷீஷர்களோடு அவர் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம் ஏன் அவர் வந்து இந்த உலகத்தில் அந்த நாற்பது நாட்கள் இருப்பதற்கு வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா இரண்டு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று அவர் உயிர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத சீஷர்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்பலை அவரோடு கூட இணைந்து அந்த மூன்று வருடங்கள் இயேசுவானவரோடு ஊழியம் செய்த சீஷர்களுக்கே ஒரு சரியான ஒரு நம்பிக்கை வரலை ஒரு சந்தேகம் அப்போது சீஷர்களுக்கே அந்த நிலை என்றால் இன்னும் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறியாத பிள்ளைகளுடைய நிலை என்ன அப்போது இயேசுவானவர் அங்கே இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் அங்கே இருந்தார் சரிங்களா இது முதல் காரியம் முதல் ரீசன் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் துல்லியமாக நிறைவேறி இருக்கிறதை ஆண்டவர் வந்து அங்கே காண்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்களே இந்த இரண்டு மிக ஒரு வலமையான காரணங்கள் நிமித்தமாக இயேசுவானவர் அங்கே வந்து உயிரோடு இருந்ததாக நம்ம பார்க்கிறோம் இயேசுவானவர் உயிர் உயிர் திழந்து அவர் நாற்பது நாட்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையை வந்து ஆண்டவர் சொன்னார் வேதாமத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும் அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியம் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு அவர் நாற்பது நாள் கழித்து பறத்திற்கு ஏறப் போகிறாரு பரலோகத்துக்கு போக போகிறாரு ஐம்பதாவது நாளில் பெந்துகோசை நாள் அந்த ஐம்பதாவது நாளில் தான் பெந்தகோஸ்தை நாளில் தான் பரிசு தாவியானவர் வந்து இறங்கி வந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் ஸோ இடைப்பட்ட ஒரு பத்து நாட்கள் கேப் இருக்குது ஒரு நாற்பதாவது நாளில் உயிரோட பரலோகத்துக்கு போகிறாரு ஐம்பதாவது நாளில் தாம் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் ஐம்பதாவது நாளில் நாளில் வந்து இறங்குகிற ஒரு அனுபவம் இந்த பத்து நாட்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பத்து நாட்கள் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக கருதப்படுகிறது இப்போ இந்த நாற்பது நாளில் இருந்து இந்த ஐம்பதாவது நாட்கள் இந்த பத்து நாட்கள் சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் என்னுடைய என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பிதாவினுடைய வாக்குதத்தம் என்ன பிதாவினுடைய வாக்குதத்தம் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் சீஷர்கள் எல்லாரும் மேலறையில் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குதத்தத்திற்கு இணங்க என்ன பண்ணாங்கன்னா காத்து கொண்டிருந்தாங்க இந்த மேலறையினுடைய அனுபவம் இன்றைக்கி கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் இந்த மேலறையின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே இந்த சீஷர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எவன் பெரியவன் அப்படின்ற ஒரு 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 தர்க்கம் அவர்களுக்குள்ளாக ஒரு வாக்குவாதம் அவர்களுக்குள்ளாக இருந்தது நீ பெரியவனா நான் பெரியவனா யார் தான் இதில் வந்து முக்கியமானவர்கள் முதன்மையானவர்கள் எவன் பெரியவன் என்கிற ஒரு ஒரு பரவலான ஒரு பேச்சு ஆரம்பத்திலிருந்தே இருந்து கொண்டது ஆனால் இந்த மேலறையினுடைய அனுபவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஷீஷ்வர்களுக்குள்ளாக எவன் பெரியவன் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஆரம்பத்தில் இருந்த ஒரு அந்த வாக்குவாதங்கள் அந்த தர்க்கங்கள் இப்பொழுது இல்லை இப்பொழுது இந்த பத்து நாட்கள் அவர்களுடைய அனுபவம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அந்த மேல் அறையினுடைய அனுபவம் அவர்களை எப்படி என்றால் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்பதே அவர்களுடைய லக்காக இருந்தது அவர்களுக்குள்ளாக யார் பெரியவன் யார் சிறியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவர்களுடைய இருதயம் வித்தியாசமான ஒரு இருதயமாக அங்கே இருந்தது சரி இந்த பத்து நாட்கள் ஷீஸ்வர்கள் செய்த அந்த அனுபவத்தை இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபையும் சரி அல்லது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் நீங்களும் சரி நானும் சரி அந்த மேலறையில் சீஷர்கள் காத்து கொண்டிருந்த அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவது காரியம் என்ன செய்ய வேண்டும் மேல் அறையினுடைய அனுபவம் என்ன மேல் அந்த அப்பர் சாம்பர் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த அப்பர் சாம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வெயிட்டிங் ஃபார் அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இன்றைக்கி தேவன் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு என்ன தெரியுங்களா நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வீடு நம்மளுடைய கார் நம்மளுடைய பதவி நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு கிஃப்ட்டாக கிஃப்டாக இருக்கலாம் ஒரு சிறந்த ஒரு கிஃப்ட்டாக உங்களுக்கு இருக்கலாம் பட் ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இந்த உலகத்தில் அந்த பரிசுத்த ஆவியை பெறுவது மறந்துடாதீங்க இந்த அப்பர் சேம்பர் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க காத்து கொண்டிருந்தது வந்து பரிசுத்தாவியானவருடைய வல்லமைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் சரிங்களா இது முதலாவது இது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்பதற்காக சீஷர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் இரண்டாவது சீஷர்கள் செய்தது என்னென்னா ஏர்னஸ்ட்லி ப்ரேடு அவங்க வந்து ஒரு மன உற்சாகத்தோடு அவங்க என்ன பண்ணாங்களா ஜபித்து கொண்டிருந்தாங்களாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் ஜப ஆவி அவங்களுக்குள்ளாக இருந்துதான் இன்றைக்கி கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை தினந்தோறும் பெறுவதற்காக நீங்களும் நானும் ஆண்டோருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது அதற்காக நீங்களும் நானும் ஒரு ஊக்கத்தோடு ஜபிக்கிறவர்களாக நீங்களை நானும் இருக்க வேண்டும் இது இரண்டாவது காரியம் மூன்றாவது சீஷர்கள் எல்லாரும் அந்த பத்து நாட்கள் அவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னா வேத வாக்கியங்களெல்லாம் அவங்க வந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தாங்களாம் இயேசுவானவர் அவங்களோட இருந்த காலகட்டங்களில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அவர் வந்து பேசினாரோ அந்த வார்த்தைகளெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்களாம் நினைத்து பார்க்கிறார்கள் ஆண்டவராக இயேசுவானவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த தரிசன வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு இரண்டு சீஷர்கள் வந்து அந்த எம்மாவு ஊருக்கு போகக்கூடிய ஒரு சமயம் அவர்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசுவானவர் வந்தார் வந்து அவர்களோடு இணைந்து ஆண்டவர் வந்து பேசுகிறாரு பேசும்பொழுது அவர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் லூக்கா இருபத்தி நாலில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும் அப்போது ஆண்டவர் பேச பேச சீஷர்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்த ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் இந்த பத்து நாட்கள் சீஷர்களுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா வேத வாக்கியங்களெல்லாம் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்களாம் அதிகமாக படிக்க ஆரம்பித்தார்கள் இந்த பத்து நாட்கள் பரிசுத்தாவியானவருக்காக காத்து கொண்டிருக்கிறதல் இரண்டாவது அதற்காக ஊக்கமாக ஜெபித்தல் மூன்றாவது வேத வாக்கியங்களை அவர்கள் வாசித்தார்கள் நான்காவது காரியம் அந்த பத்து நாட்கள் அவர்கள் செய்த நான்காவது காரியம் என்ன அப்படின்னா சீஷர்கள் ஒ ஒருமணப்பட்டவர்களாக அவங்க இருந்தாங்களாம் ஒரே சிந்தையுடையவர்களாக அவங்க வந்து காணப்பட்டார்கள் இது நான்காவது முன்னாடி என்ன ப பார்த்தோம் எவன் பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது இந்த பத்து நாட்களினுடைய அனுபவம் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாக ஒருமணப்பட்டவர்கள்னால் ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதே எண்ணம் தான் அவனுக்கு இருக்குது பிறனுருக்கு பிறனுக்கு இருக்குது ஒரு சீஷன் என்ன நினைக்கிறானோ அதே ஒரு எண்ணம் தாற்பரியம் அடுத்த சீஷனுக்கு இருக்கிறது இதே ஒரே சிந்தையோடு அவர்கள் ஐக்கியப்பட்டு இருந்தார்கள் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபையில் இருக்கோம் அப்படின்னா யோசித்து பாருங்கள் பரிசுத்தாவியானவருக்காக உங்களுடைய திருச்சபை கதறிக்கொண்டிருக்கிறதா பரிசுத்தாவியானவரை பெறுவதற்காக நீங்கள் விழிப்புடையவர்களாக இருக்கிறீங்களா அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக ஒருமணப்பட்ட ஆவியுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா ஐந்தாவது அவங்க என்ன அந்த பத்து நாட்கள் செய்தாங்க அப்படின்னா எம்டிடு தெம்செல்ஸ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் தங்களுடைய சுயநலங்களையெல்லாம் விட்டு தங்களை தாங்களே வெறுமையாக்கி தாழ்மைப்படுத்தினார்கள் யார் சீஷர்கள் பத்து நாட்கள் வந்து இந்த அனுபவம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக மாறியது இந்த பத்து நாட்களில் அவங்க ஜபசிந்தியோடு அவங்க செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா இப்போது மேலறையில் சீஷர்கள் பதினோரு பேர் இருக்கிறாங்க மொத்தம் பன்னிரெண்டு சீஷர்கள் பன்னிரெண்டு சீஷர்களை ஒரு சீஷன் அவர் வந்து நாண்டு கொண்டு செத்தார் யூதாஸ் காரியோத் இப்பொழுது பதினோரு சீஷர்கள் இருக்கிறாங்க இந்த பதினோரு சீஷர்கள் பன்னிரெண்டாவது ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாக அவர்கள் ஜபிக்கிறார்கள் அதாவது இந்த ப்ரொவிடென்ஷியல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேதாமத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி திருச்சபையில் தேர்தல் நடக்குது எப்படி நடக்குதுன்னா என் பேரை நீ சிபாரிசு பண்ணு உன் பேரை நான் சிபாரிசு பண்ணுறேன் நான் திருச்சபையில் மூப்பனாக இருக்கணும் நான் திருச்சபையில் போதகனாக இருக்கணும் நான் திருச்சபையில் ட்ரெஷராக இருக்கணும் நான் திருச்சபையில் இதுவாக இருக்கணும் அதுவாக இருக்கணும் நீ என் பேரை சொல்லு நான் உன் பேரை சொல்கிறேன் அப்படின்னு வரும்போதே கூட்டிகிட்டு வருது இல்லைனா வேறு யாரையாவது வைத்து அப்படியே ஏவி விடுவது ஆனால் இங்கே யூதாஸ்காரியத்துக்கு பதிலாக இன்னொரு ஒரு நபர் தேவைப்படுகிறார்கள் அந்த நபருக்காக அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாக என்ன பண்ணுறாங்களாம் ஜபிக்கிறார்களாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு நபரை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் ஜபிக்கிறார்கள் வேத வாக்கியத்தை எல்லாம் அவங்க வாசித்தாங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா இந்த பத்து நாட்கள் அவர்கள் வேத வாக்கியங்களை அவ்வளவு தீவிரமாக அவர்கள் வாசித்தார்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது வாக்கியமும் எட்டாவது வாக்கியமும் அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாக கடவன் அவன் ஜெபம் பாவமாக கடவது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன் இந்த வாக்கியத்தை அவங்க வாசிக்கிறாங்க இது இந்த வாக்கியம் யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா தீர்க்க தரிசனமாக யூதாசை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை யூதாசனுடைய உத்தியோகம் வேறொருவன் பெறக்கடவன் அதனால் சீஷர்கள் எல்லோரும் இப்போது யூதாஸுக்கு பதிலாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அது வந்து இரண்டு பேரில் ஒரு நபர் வந்து மத்தியா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த மத்தியாவினுடைய பேரில் வந்து சீட்டு போடும்பொழுது மத்தியாவுக்கு அவருடைய பேர் வந்தவுடனே பன்னிரெண்டாவது சீஷனாக அங்கு அவர் சேர்க்கப்படுகிறார் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா பழைய ஏற்பாட்டில் வந்து பன்னிரெண்டு கோத்திர தலைவர்கள் இருப்பாங்க கோத்திர பிதாக்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஷீஷர்கள் இருப்பார்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன் பனிரெண்டு ஏன் அது பதினொன்றாவே இருந்திருக்கலாமே ஒரு நபர் தேவைதானா பதினொன்றாவே இருந்திருக்கலாமே எதுக்கு பன்னிரெண்டு தேவைப்படுகிறது இந்த பனிரெண்டு எதற்காக பனிரெண்டு நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதற்கு நம்ம ஆசரிப்பு கூடார வாக்கியங்களை நம்ம வாசிக்கும்பொழுது தான் அதனுடைய விளக்கம் நம்மளுக்கு சரியாக தெரியும் நம்ம ஆசிரிப்பு கூடாரத்திற்கு நம்ம கடந்து செல்வோம் லேவி ராகமும் எட்டாவது அதிகாரம் வாக்கியங்கள் ஆறிலிருந்து நம்ம படிக்கும்பொழுது ஆறிலிருந்து அந்த பன்னிரெண்டு வாக்கியங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா நான் வேகமாக வாசிக்கிறேன் கர்த்த தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணிவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடித்து ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரின் தும்மிம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபிடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் இது நம்ம வேதாமத்தில் படிக்கக்கூடிய ஒரு ஒரு முறை சிஸ்டமேட்டிக்கு ஒரு முறை இது தான் அப்போது ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவன் இந்த முறையில் தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது ஒரு முறை இருக்குது அப்போ அவனுடைய பதக்கத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஊரீம் தும்மிம் இதெல்லாம் அங்கே இருக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும் பன்னிரெண்டு விதமான கற்கள் அந்த ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் இருக்கும் சரிங்களா மார்பதக்கத்தில் பன்னிரெண்டு விதமான கற்கள் இருக்கும் அப்படின்னு வேதாகமம் சொல்கிறது இது ஆசாரியனுடைய உடை இப்போ இயேசுவானவர் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் இந்த பூமியில் அவர் இருந்து பரலோகத்திற்கு போகிறாரு போகும்பொழுது அவர் எப்படி போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனாக போகிறார் பிரதான ஆசாரியனாக பரலோகத்துக்கு அவர் செல்கிறார் என்றால் பிரதான ஆசாரினுடைய மார்பதக்கத்தில் பனிரெண்டு விதமான கற்கள் அவசியம் ஆனால் இப்போது எத்தனை கல் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கல் தான் இருக்குது சீஷர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பனிரெண்டு கற்கள் அங்கே தேவைப்படுகிறது தான் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் யூதாஸுக்கு பதிலாக இன்னொரு ஒரு நபர் அங்கு தேவைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வேத வாக்கியத்தை எல்லாம் இந்த பத்து நாட்கள் படிக்கும் பொழுது அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள் அப்போது ஒரு ஊழிய திட்டத்தின் முறையில் இதையெல்லாம் சரியாக செய்யப்பட வேண்டும் என்பதை ஷீஷர்களுக்கு அப்பொழுது அவர்களுக்கு தெரிய வருது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வருகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் தான் தங்களை வெறுமையாக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை வருகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுதுதான் தங்களுடைய எதிர்கால ஊழிய திட்டங்கள் என்ன என்பதை அவர்கள் புரிவதற்கு அது ஏதுகிரமாக அமைகிறது பிரியமானவர்களே சீஷர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் வேத வாக்கியங்களை தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது அது மாத்திரமல்ல அவங்க தங்களை தாங்களே தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த பத்து நாட்களின் அனுபவம் இந்த பத்து நாட்களின் அனுபவத்தின் மூலமாக ஷீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையையே என்ன பண்ணாங்கன்னா அவங்க மாற செய்தது அதே போல தான் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஜப அனுபவம் வேத வாசிப்பின் அனுபவம் ஐக்கியத்தின் அனுபவம் தாழ்த்துகிற அனுபவம் தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது இது கிடைக்கும் இந்த குணா அதிசயங்கள் இந்த குணாதிசயம் ஷீஸ்வர்களுடைய வாழ்க்கையில் அந்த மேலறையில் அவர்களுக்கு ஊற்றப்பட்டது கிடைத்தது அந்த பத்து நாட்கள் அதுபோல் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட மேலான ஒரு ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த வேத வாக்கியத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இரு காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் சீஷர்கள் அந்த வார்த்தைக்கிணங்க காத்து பெற்றுக்கொண்டார்கள் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே மேலறையிலே சீஷர்கள் தங்களை வெறுமையாக்கி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே நாங்களும் உம்முடைய சமூகத்திலே தரித்திருந்து உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்